திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அதுவும் அண்ணன் திரு உதயம் சண்முகம் அவர்கள் அதில் அவர் வெற்றி அடைஞ்சார் அந்த சமயத்தில். அதற்கு பிறகு ஏதோ சில காரணங்களால் மீண்டும் மீண்டும் கூட்டணி கட்சிகளுக்கே போயிட்டு இருக்கு அறந்தாங்கி தொகுதி. இந்த சூழலில் அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்களாக இருக்கட்டும், பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், இன்னும் சொன்னால் மக்களே கூட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தொகுதியை வழங்கினால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலை. அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். திரு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக அறந்தாங்கி தொகுதியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஒதுக்கணும். 2016லயும் நான் இதே அறந்தாங்கி தொகுதி வந்து சீட்டு கேட்டேன். எங்களுக்கு கிடைக்கும் நாங்க நம்புறோம். விருப்பமனுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்றுதான், ஒரு எலெக்ஷன்ல எங்களுடைய பங்கீடு இருக்கணும்னு ஒவ்வொரு தொண்டனும் நினைப்போம். அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டனா என்னுடைய பங்கீடு இருக்கணுங்கிறதுக்காக தான் பணம் கட்டுறோம். இதுல வந்து எனக்கு தான் அந்த சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தெரியும், 234 தொகுதி தான் நம்ம லட்சக்கணக்கான பேர் கொண்டாந்து 25,000 ரூபாய் கட்டுறோம் உங்களுக்கு தெரியும். இது எங்களுடைய கட்சிக்கு அணில் உதவி தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. எங்களுடைய பற்றையும் அன்பையும் காட்டணுங்கிறது. ஒருவேளை தலைவர் தளபதி அவர்களுடைய ஆசையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு சீட்டு கிடைச்சு நான் நின்று நான் ஜெயிச்சேன்னா, வெற்றி பெற்ற அன்றையிலிருந்து அந்த 5 வருடங்களும் சினிமாவில் நடிக்க மாட்டேன், இயக்க செல்ல மாட்டேன், சென்னைக்கு வரமாட்டேன், அறந்தாங்கியிலே இருப்பேன். நன்றி.